ராஜேஷ், நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே கிருஷ்ணசாமி அவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக நம்மளால காட்சிகளிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சற்று முன்னதாக காவல்துறையினரிடம் அவர் பேரணி செல்வதற்காக வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார், தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்ன நடந்தது, காவல்துறை தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, தற்பொழுது எதனால அவங்க வாகனத்தில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அது குறித்தான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். தற்போது புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை, நாங்கள் வேறு வழி இல்லாமல் அவரை தற்போது கைது செய்திருக்கிறோம். மற்றவர்களைப் போலவே இவரையும் அதே இடத்திற்கு, அந்த தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்வதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். காரணம், அவர் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், போராட்டத்தில் ஈடுபட அனுமதி கிடையாது என்று சொல்லியும் அவர் தொடர்ந்து தடையை மீறி பேரணியாக செல்கிறார். எனவே அவரை கைது செய்தால்தான் அவருடன் பயணிக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்கள் அவர்களும் உடன்பட்டு எங்களோடு பேருந்திலே ஏறி வருவார்கள் என்று காவல்துறை தரப்பிலே தெரிவிக்கிறார்கள். எனவே தற்போது கிருஷ்ணசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டு காவல்துறை வாகனத்திலே ஏற்றி செல்லப்படுகிறார். அவருடன் வந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 350 பேர் தற்போது கைது செய்யப்பட்டு அவருக்கு முன்பாகவும் அவரை தொடர்ந்தும் வாகனங்களில் அழைத்து செல்லப்படுகிறார்கள். இவர்கள் அனைவரும் தூத்துக்குடி, அதே போல ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களிலிருந்து இந்த இடத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்திற்கான தேதி என்பது 15 நாட்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டதாகவும், காவல்துறையிலும் கூட ஒரு மாதத்திற்கு முன்பே நாங்கள் அனுமதி கோரி விண்ணப்பித்திருந்தோம் என்றும் இவர்கள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் காரணமாக அனுமதி என்பது வழங்கப்படவில்லை, அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்த நாங்கள் இடம் கொடுக்க முடியாது என்று காவல்துறையினர் இந்த இடத்திற்கு வரக்கூடிய புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்து வருகிறார்கள். எனவே இந்த பேரணிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது புதிய தமிழகம் கட்சியினர், போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இந்த இடமே ஒரு பரபரப்பாக காட்சியளிக்கிறது. இந்த பகுதி வழியாக செல்லக்கூடிய அந்த வாகனங்கள், இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்படுகிறது. அரசு பேருந்து, நான்கு சக்கர வாகனங்கள் போன்றவை எல்லாம் வேறு பாதையில் செல்வதற்காக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. சுமார் 20 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த பகுதியில் பொது போக்குவரத்து கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டு பேரிகார்டுகள் கொண்டு அடைக்கப்பட்டுள்ளது.